ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு சாய் சரண் ஹிந்தி சேனல் நாம் இந்த வீடியோவில் பிராத்மிக் போதனை பகுதியில் உள்ள லெசன் நம்பர் நைன்டீனை தான் பார்க்க போகிறோம் பாஸ்ட் டென்ஸ்லேயே இது ரொம்பவுமே ஒரு முக்கியமான லெசன் இந்த ஒரு லெசனை நம்ம நல்லா புரிஞ்சிக்கிட்டா போதும் ஹிந்தியில் உள்ள எல்லா டென்ஸையும் ரொம்பவுமே ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம லெசனை படிக்கலாம் பாட் உன்னீஸ் பாடம் பத்தொன்பது கா பிளஸ் காயா சாப்பிடுதல் படு பிளஸ் ஆ படா படித்தல் பி பிளஸ் ஆ பியா குடித்தல் அதாவது ஆப்ஜெக்ட் உள்ள வினையை இந்த லெசனில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு சென்டென்ஸில் ஆப்ஜெக்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னா அந்த சென்டென்ஸில் உள்ள வினையை பார்த்து எதை அல்லது யாரை அப்படின்னு கேள்வி கேட்டு பார்க்கணும் அந்த கேள்விக்கு ஆன்சர் கிடைச்சா அந்த சென்டென்ஸில் ஆப்ஜெக்ட் இருக்குதுன்னு அர்த்தம் நம்ம பாசன்ஸில் சென்டர்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது இதை மாதிரி ஆப்ஜெக்ட் உள்ள வினை வந்துடுச்சுன்னா நம்ம ஸ்டெப் என்ன பண்ணணும்னா நவுனோட நே அப்படிங்கிற கேஸ் சென்டிங்ஸை ஜாயின் பண்ணும் இப்படி நே அப்படிங்கிற கேஸ் சென்டிங்ஸை ஜாயின் பண்ணிட்ட பொழுது அந்த நவுனுக்கு வேல்யூ போயிடும் இனிமேல் நாம் இந்த நவுனை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ நம்ம ஆப்ஜெக்ட் வந்து மேலாக ஃபீமேலா சிங்குலராக புளூரலா அப்படின்னு பார்த்து வினையை முடித்தா போதும் வாங்க இப்போ நம்ம லெசனை படிக்க ஆரம்பிப்போம் தானாகவே புரிய ஆரமிச்சிடும் இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் தும்முனே ஆஜி கியா காயா நீ இன்று என்ன சாப்பிட்டாய் எதை சாப்பிட்டாய் யாரை சாப்பிட்டாய் கேள்வி கேட்டால் ஆன்சர் கிடைக்கிது வினையை பார்த்து கேள்வி கேட்டால் ஆன்சர் கிடைக்கிறனால இப்போ இந்த சென்டென்ஸில் ஆப்ஜெக்ட் இருக்குன்னு அர்த்தம் ஸோ வந்து நவனோட நே போட்டாங்க இது மாதிரி நே போட்டாலுமே நேவுக்கு எந்த ஒரு மீனிங்கும் கிடையாங்கிறானாலும் தும்முங்கிற தும்முன்னா நீ அப்படின்னு பொருள் இல்லையா அதே பொருள் தான் தும்முனே என்னாலும் தும்முனே ஆஜி கியாகாயா இன்று நீ என்ன சாப்பிட்டாய் அதாவது ஆப்ஜெக்ட் வந்து இங்கே மறைஞ்சிருக்குது என்ன சாப்பிட்டாங்க அப்படிங்கிறதே சொல்லலை ஆப்ஜெக்ட் இது மாதிரி மறைமுகமாக இருந்தால் ஆண்பால் தான் வினையை முடிக்கணும் ஸோ காயான்னு முடிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் சென்டென்ஸை பார்ப்போம் மைம்னே ஆஜு பாத்து காயா நான் என்று சாப்பாடு சாப்பிட்டேன் எதை சாப்பிட்டேன் சாப்பாடு சாப்பிட்டேன் அப்போ இந்த சென்டென்ஸ்லேயும் ஆப்ஜெக்ட் இருக்கிறனால நவுனோட நே போட்டாங்க மைம் ப்ளஸ்னே மைம்னே அதே மீனிங் தான் நான் தான் எது இன்று எதை சாப்பிட்டேன் சாப்பாடு சாப்பிட்டேன் சாப்பாடு மேலா ஃபீமேலா சிங்குலரா புழுரான்னு பார்க்கணும் இல்லையா இப்போ சாப்பாடு வந்து தான் எப்போவுமே சாப்பாடுங்கிறது சிங்குளரில் தான் இருக்குங்கிறனால ஹாயா அப்படின்னு முடிஞ்சிருக்கு நெக்ஸ்ட்டு தும்முனே சபேரே கேப்பியா நீ காலையில் என்ன குடித்தாய் எதை குடித்தாய் எதையோ ஒன்று குடிச்சிருக்காங்க ஸோ நே போட்டாச்சு தும்முனே ஆனாலும் அதே நீனு தான் பொருள்னு சொல்லியிருக்கேன் சபேரேன்னா காலையில் என்ன குடிக்கிற அப்படிங்கிறது அதாவது ஆப்ஜெக்ட் வந்து இங்கேயும் மறைமுகமாக இருக்கிறனால ஆண்பால் உரிமையெல்லாம் முடிச்சிருக்காங்க கியா பியா அப்படின்னு காலையில் பால் குடித்தேன் பால் குடித்தேன் இப்போ பால் வந்து ஆண்பால் ஒருமைங்கிறனால பியான்னு முடிஞ்சிருக்கு என்ன படித்தான் எதை படித்தான் எதையோ ஒன்று படிச்சிருக்கான் ஸோ வந்து இங்கே ஆப்ஜெக்ட் மறைமுகமா இருக்கு ஆனால் ஆண்பால் ஒருமையெல்லாம் முடிச்சிருக்காங்க படா அப்படின்னு நெக்ஸ்ட் சென்டென்ஸ் உஷ்ணே ஆஜி ஏக் சபக் படா அவன் என்று ஒரு பாடம் படித்தான் எதை படித்தான் பாடம் படித்தான் அதுவும் ஏக் ஒரு ஒருமையில் கொடுத்துருக்காங்க ஒரே ஒரு பாடம் படிச்சிருக்கான் இந்த சபக்ங்கிறது மேல் சிங்குலருங்கிற நலடான்னு முடிஞ்சிருக்கு நெக்ஸ்ட்டு ராஜுனே ஹிந்தி பாட் படா ராஜு ஹிந்தி பாடம் படித்தான் எதை படித்தான் ஹிந்தி பாடம் அப்போ ஹிந்தி பாடம்ங்கிறது மேல் சிங்குலர் எத்தனை பாடம்னு சொல்லல அதனால் பாடா அப்படின்னு முடிஞ்சிருக்கு மாஸ்டர் ஆஜி ஊசே தோ கண்டே படாயா மாஸ்டர் இன்று அவனுக்கு இரண்டு மணி நேரம் கற்றுக் கொடுத்தார் எதை கற்றுக் கொடுத்தார் மீனிங் இருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் எதை அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல அதான் ஆப்ஜெக்டை தெளிவாக சொல்ல ஆனால் தான் ஆண்பால் ஒருமையில் படாயா அப்படின்னு முடிச்சிருக்காங்க எஃகு கத்து கிஷினேலிக்கா இந்த கடிதத்தை யார் எழுதியது அதாவது இந்த கடிதம் இப்ப வந்து கடிதம் தான் நமக்கு இங்கே ஆப்ஜெக்ட் இல்லையா எதை கடிதத்தை எழுதினார்கள் இல்லையா ஸோ கத்துங்கிறது மேல் சிங்குலர் லிகா முடிஞ்சிருக்கு நாங்கள் எழுதினோம் ஹம் பிளஸ் நே நாங்கள் கத்து ஆண்பால் ஒருமைங்கிறனால லிகானும் முடிஞ்சிருக்கு ஆப்னே இசைய பாடா என்ன நீங்கள் இதை படித்தீர்களா எதனை இந்த கடிதத்தை சரியா எதனை மட்டும் கேட்டு விட்டுட்டாங்க கடிதம்ங்கிறத சொல்ல ஸோ ஆப்ஜெக்ட் வந்து படா அப்படின்னு ஆண்பால் ஒருமையில முடிச்சிருக்காங்க இல்லை நான் இதனை இதுவரை அபிதக்னா இதுவரை படா படிக்கவில்லை நெக்ஸ்ட் மாமானே தும்கோ கித்தனை ரூபாயே மாமா உனக்கு எத்தனை ரூபாய்கள் கொடுத்தார் இங்கே பாருங்க ரூபாய் உனக்கு எத்தனை ரூபாய்கள் கொடுத்தார் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க ஆப்ஜெக்ட் வந்து என்ன ரூபாயே பணம் எவ்வளவு பணம் அப்படிங்கிறது தான் இங்கே ஆப்ஜெக்ட் ருபையேங்கிறது மேல் ப்ளூரல் ஸோ தியேன்னு முடிச்சிருக்காங்க ஆட் ஆட்சி ரூபாயே தியே அவர் எனக்கு எண்ணூறு ரூபாய்கள் கொடுத்தார் எவ்வளோ கொடுத்துருக்காங்க எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துருக்காங்க ஸோ எயிட் ஹண்ட்ரட் ருபீஸுங்கிறது மேல் தி ஏன்னு முடிஞ்சிருக்கு வே நே தான் உணவம்னேன்னு இருக்கு வே பிளஸ் நே உணம்னே அவர் அப்படிதான் பொருள் நெக்ஸ்ட்டு உன் ரூபாயும் சே தும்முனே கியா கியா கரீதே அந்த ரூபாய்களை கொண்டு நீ என்னென்ன வாங்கினாய் என்னென்ன வாங்கினாய் என்னென்ன பொருட்களை வாங்கினாய் அப்படிங்கிறனால மேல் புரலில் இருக்குது ஹமனே தீபாவளி கேலியே நயே கப்படே கரிதே நாங்கள் தீபாவளிக்காக புதிய ஆடைகளை வாங்கினோம் என்ன வாங்கியிருக்கோம் நயே கப்படே புதிய ஆடைகள் இது மேல் புளுள் அப்படிங்கிறனா கரிதேன்னு முடிஞ்சிருக்கு ஹமனே பட்சவன் கேலியே பட்டாக்கே கரிதே நாங்கள் குழந்தைகளுக்காக பட்டாசுகளை வாங்கினோம் பட்டாக்கா அப்படின்னா பட்டாசுன்னு அர்த்தம் குளூரலில் பட்டாசுகள் அப்படின்னு வந்துருக்கு பட்டாக்கே அப்படின்னு வந்திருக்கிறனால இது மேல் குளூரல்ங்கிறனால கரிதே அப்படின்னு முடிஞ்சிருக்கு நெக்ஸ்ட்டு மைம்னே ராஜு கேலியே ஏ கலம் கரீதி நான் ராஜுவுக்காக ஒரு பேனா வாங்கினேன் எதை வாங்கினேன் ஒரு பேனா வாங்கினேன் இப்போ பேனாங்கிறது அதுவும் ஒரு பேனா ஏ கலம் இந்த பேனாங்கிறது ஃபீமேலுங்கிறனால ப்ளஸ் இ கரீதி அப்படின்னு ஃபீமேலில் வினை முடிஞ்சிருக்கு

கமிஸ் வந்து ஃபீமேலுங்கிறனால கரீதின்னு முடிஞ்சிருக்கு தும்னே இசை கித்தனை ரூபாயுமே கரிதா நீ இதனை எத்தனை ரூபாய்க்கு வாங்கினாய் இங்கே பாருங்க கமிஷன்னு சொல்ல இசே அப்படின்ட்டாங்க இதனை அப்படின்ட்டாங்க ஆப்ஜெக்ட் எதுன்னு சொல்லாமல் இதனை அப்படிங்கிறனால எப்பவுமே வினை ஆண்பால் ஒருமையில் தான் இருக்கணும் ஆனால் தான் இப்படி முடிச்சிருக்காங்க நீ இதனை எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கினாய்

மேல் புளிர்லுங்குறானா லிக்கே அப்படின்னு முடிஞ்சிருக்கு தும்னே மேரே கப்படே கஹா ரக்கே நீ என்னுடைய ஆடைகளை எங்கே வைத்தாய் இங்கே மேரே கப்படை என்னுடைய ஆடைகள் மேல் புளுரலுங்கிறனால அலுங்கிறானா ரக்கேன்னு முடிஞ்சிருக்கு ரக்கனானா வைத்தல்னு அர்த்தம் மைம்னே ஆப்கே கப்படே அலமாரிமே ரக்கே நான் உங்களுடைய ஆடைகளை அலமாரியில் அதாவது பீரோவில் வைத்தேன் கப்படே மேல் புளிர் அலுங்கிறானா ரக்கேன்னு முடிஞ்சிருக்கு சாப்பிட்டால் இந்த ரொட்டி அப்படிங்கிறதுனால அதுவும் ஃபீமேல் புளுரல் ரோட்டியாம் அப்படின்னு வந்திருக்கு ஸோ அப்படின்னு ஃபீமேல் புளூரல்ல முடிஞ்சிருக்குது பிரியங்கானே தீன் ரோட்டியாம் காயிம் பிரியங்கா மூன்று சப்பாத்திகளை சாப்பிட்டால் ஓகே விவர்ஸ் நம்ம இப்போ நைன்டீன் லெசனை முடிச்சாச்சு மறுபடியும் இந்த போதின் லெசனுடைய லாஸ்ட் லெசனில் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ விவர்ஸ்